உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவளின் பெருநிலமே அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரசு சுவையே மரகதமணியே மாணிக்க சிலரை மண்டல விளக்கே என்றெல்லாம் உலகம் போற்றும் செம்மொழியாம் எம்மொழி தாயாம் தமிழை போற்றி ஸ்ரீ மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என் பேர் பவித்ரா. பெண்ணே நீ மகத்தானவள் என்று பாரதியின் வரிகள் கேட்ப எங்களை வழிநடத்தி செல்லும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என் துறையின் தலைவர் காந்தி ஐயா அவர்களுக்கும் பிற பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுடைய பெருமையையும் வீரத்தையும் பறைசாற்றும் விதமாக இன்று என் துறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் கருத்தரங்கு எங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்கிறது. ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தேசிய கருத்தரங்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மல்லுப்பட்டியில் ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரி முதுகலை தமிழ்துறையில் காலந்தோறும் தமிழ் இலக்கியங்களில் மகளிர் என்ற பொருண்மையில் நடத்திய தேசிய கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கருத்தரங்கை தாளாளர், சிறப்பு விருந்தினர்கள், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். வரவேற்புரையை இக்கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கா. காந்தி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியின் தலைமை உரையாக கல்லூரியின் தாளாளர் மூகாம்பிகை திரு கு. கோவிந்தராஜ் ஜி அவர்கள் தமிழ்துறை நடத்தும் கருத்தரங்கு பண்பாட்டின் அடிப்படையில் இலக்கியங்கள் மூலம் ஏராளமான கருத்துக்கள் வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துள்ளதை அனைவராலும் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றன. உங்கள் வாழ்வில் உன்னதமான இந்நிகழ்வுகளை கற்றுக்கொள்வதற்கு தமிழ் இலக்கியங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் என்பதே இவ்விழாவின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று கூறினார். இக்கருத்தரங்கத்தின் வாழ்த்துறையாக கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சே. உதயகுமார் அவர்கள் மாணவிகள் தமிழ் இலக்கியங்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துறைகள் ஏராளமாக பொதிந்துள்ளன. அந்த கருத்துறைகளை அக்கால முதல் இக்கால கவிஞர்கள் வரை பாடல்களாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். படிக்காத பாமரனும் திரைப்பட பாடல்கள் மூலம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டனர் என்பதை இன்று என்னால் உணர முடிகிறது. இலக்கியங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டு இருந்தாலும் இன்றும் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு கருத்துறைகள் மிகுந்து காணப்பட்டுள்ளன. இன்று தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பணி தகுதி தேர்வு தமிழ் இலக்கியம் வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதனை சிறந்த முறையில் படித்து வாழ்வில் முன்னேற மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை கூறினார். மேலும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் தா. ரகுநாதன் அவர்கள் கருத்தரங்கம் மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் மிக சிறப்பான வல்லுநர்களை அழைத்து ஏற்பாடு செய்துள்ளது மிகவும் பாராட்டிற்குரியது. இதுபோன்ற தேசிய கருத்தரங்குகள் தமிழ் இலக்கியங்களில் நுட்பமான சிந்தனைகளை உங்கள் மனதிலே பதிய வைக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகள் மேலும் உங்கள் வளர்ச்சிக்கான சிறப்புகளை வழிகாட்டும் விதமாக அமையும். அறிவு சார்ந்த கருத்துரைகளை கேட்டு பல்வேறு வெற்றிகளை எதிர்காலத்தில் நீங்கள் பெற வேண்டும். இதுபோன்ற வல்லுநர்களை வைத்து மேலும் பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் என்பதே துறையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து பேசினார். முதல் அமர்வில் வாணியம்பாடி இஸ்லாமிய தன்னாட்சி கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் பா. சிவராஜ் அவர்கள் சங்க இலக்கியங்களில் வீர மகளிர் என்ற தலைப்பிலே சங்க இலக்கியங்களில் உள்ள பல்வேறு பெண்பார் புலவர்களின் சிறப்புகளையும் அவர்களின் தனித்தன்மையையும் வாழ்க்கையின் இனிமையையும் சுட்டிக்காட்டி குறிப்பாக ஒக்கூர் மாசாத்தியார், வெள்ளி வீதியார், தகுடூர் அதியமான் அவைக்கள புலவர் ஔவையார் வரை 41 புலவர்களின் மாண்புகளையும் செம்மொழி இலக்கியங்களையும் தனித்தன்மைகளையும் எடுத்து கூறி மாணவிகளுக்கு வீரம் சார்ந்த நிகழ்வுகளை விளக்கி கூறினார். மேலும் தமிழ் இலக்கியங்களை கற்றால் இன்று நாடு அளவில் பெரிதும் போற்றப்படக்கூடிய இந்திய அரசு பணி மற்றும் மாநில அளவிலான போட்டித் தேர்வுகள் முழுமையான வெற்றி அடைவதற்கு தமிழ் இலக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று சிறப்புரையாற்றினார். இரண்டாவது அமர்வில் ஆந்திரா மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழக தமிழ் மற்றும் மொழிபெயர்ப்பில் துறையின் பேராசிரியர் முனைவர் தா. விஷ்ணுகுமாரன் அவர்கள் காலந்தோறும் தமிழ் இலக்கியங்களில் மகளிர் என்ற தலைப்பில் நவீன கால இலக்கியங்கள் கூறும் பல்வேறு படைப்பாளர்கள்
தன்னுடைய படைப்புகளில் பெண்களின் தனி சிறப்புகளையும் சமூகத்தில் அக்கறையுள்ள பெண்களில் முன்னேற்றத்தையும் குறிப்பிட்டு, பெண்கள் தற்காலத்தில் அவர்கள் வகிக்காத பதவிகள் இல்லை என்று பல்வேறு பெண் படைப்பாளர்களை வரிசைப்படுத்தியும் உதாரணங்களையும் மாணவிகளுக்கு பயனளிக்கும் வகையில் சிறப்புரை வழங்கினார். இரண்டு அமர்வுகளிலும் மாணவிகள் சிறப்புரை வழங்கிய வல்லுநர்களிடம் கலந்துரையாடல் மூலம் பல்வேறு வினாக்களை எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டனர். கருத்தரங்கின் நிறைவாக தமிழ்த்துறை பேராசிரியர் முனைவர் தாமு ஆனந்த் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வில் தமிழ்த்துறை பேராசிரியர்கள், மாணவிகள், பல்வேறு துறை சார்ந்த தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாதொரு பாகன் மகிழ்ந்த தேன் மதுர தமிழுக்கு என் முதற்கன் வணக்கம். எனது பெயர் சா ஷாலினி. இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு ஸ்ரீ மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இன்றைய தமிழ்துறை சார்பாக தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. அதற்கிணங்க சிறப்பு விருந்தினராக வருகை பெற்ற முனைவர் திராவிட பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக வந்த முனைவர் விஷ்ணுகுமாரன் அவர்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து நவீன காலத்து பெண்களை பற்றி சொன்னாங்க. சங்க காலத்து மகளிரும் நவீன காலத்து மகளிரும் எப்படி வேறுபாடோடு இருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக வந்து எங்களுக்கு பொன்மொழிகளை வந்து பொழிஞ்சாங்க. அதன் மூலமாக நாங்கள் நிறைய பயன்பெற்றோம். இதற்கு வாய்ப்பளித்த தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், துறை தலைவர் அவர்களுக்கும், மற்ற ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த துறை சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பேராசிரியர் சுல்தானா அவர்கள் அந்த கூட்டத்தில் கூட எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப நல்லா டிசிப்ளினாக இருக்காங்க, இவ்வளோ டிசிப்ளினாக இங்கே பார்க்க முடியாது. அதோட ஒரு படி அதிகமாக இருக்கு. ஒருவேளை உங்களுடைய டிசிப்ளின் தான் அங்கே விடுதி படிச்சுதோ உயிரே தமிழ் தாயே, உனக்கு முதல் வணக்கம். அவையோடையும் அன்பு மாணவர்களையும் என் பணிமான வணக்கங்கள். 67 நூல் படைப்புகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து வந்தாங்க. தன்னோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் உதவும் நோக்கோடு தன்னிடம் பயின்ற மாணவர்கள் 64 பேரை அதனால் 5 உணர்வு பட்டங்களையும் இந்த சமுதாயத்தில் உருவாக்கி பேருந்தவையாளராக அவர். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் தாய்மொழி ஆகிய என் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். என் பெயர் மா ஹேமலதா. ஸ்ரீ மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று எமது கல்லூரியில் தமிழ்துறையில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. இதில் முனைவர் பா சிவராஜய்யா அவர்கள் காலந்தோறும் தமிழ் இலக்கியங்களில் மகளிர் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதில் வந்து மகளிருடைய சிறப்பையும் மகளிர் எவ்வாறு வீரத்தோடு சங்க காலத்தில் இருந்தார்கள் என்பதை பற்றியும், எப்படி நாங்கள் மகளிர் வந்து வீரத்தோடு இருக்கணுன்றதை பற்றியும் சொன்னார். இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் கல்லூரி நிர்வாகம் வந்து தமிழ்துறை மாணவர்கள் படித்து மதிப்பெண் மற்றும் பெற்றால் பத்தாது, அவர்கள் வந்து சிந்தனையிலையும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், தமிழை வளர்க்கணுன்றதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எம் கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும், எங் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் காந்தியையா அவர்களுக்கும், எம் தமிழ்துறை பேராசிரியர் அனவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மற்றும் அல்லாமல் தமிழ்துறை தலைவர், பாரதி தமிழ் சங்க தலைவர், ரோட்டரி சங்க தலைவர், உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற இணை செயலாளர், சமூக ஆர்வலர் என பன்முக சிறப்புடைய சிறப்பு அறிமுகப்படுத்துவதில் பெரும் ஆனந்தம் கொள்கிறேன். கல்லூரியின் தாளாளர் கோவிந்தராஜ் அவர்களை மன்றாட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்று நான் நினைத்த போது, காந்தி அழைக்கின்றார், காந்தி அடைத்தால் செல்லாமல் இருக்க முடியுமா என்று நினைத்து அவருடைய வரவேற்புரை பார்த்தபோது காய்கறி வெளிப்புற வாங்காய் உட்புற தேர்ந்தார்.
மகிழ் ஆடும்போது அவர்கள் கூவும்போது அவர்கள் தாமதம் வெறும்போது அவர்கள் காந்தி தமிழ் பேசி வரவேற்பை வழங்கொண்டிருக்கின்றனர். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பள்ளிகளுக்கு சென்றிருக்கின்றேன். இங்கே அண்மையில் கடந்த 15 தினமாக லட்சுமணன் வந்து ஒழுங்கமைப்பாக பார்க்கும்போது, சீருடையோடு பார்க்கும்போது உண்மையிலே இந்த மாணவ செல்வங்களை இந்த கல்லூரியினுடைய செயலாளர் தாராளம், வித்யா மந்திரியினுடைய செயலாளர், முகாம்பிகையினுடைய கல்லூரி செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் மாணவ செல்வங்களை ஒரு உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. கல்லூரி மாணவ செல்வம் ஏழைகளுக்கு இலவசமாக படிக்கூடாது இல்லையே. நல்ல உள்ளதை நான் பாராட்டவும் வேற யார் பாராட்ட முடியும்? மாணவர்கள் எல்லாரும் படிக்க வச்சுறாங்களா? முதல்ல படித்து போலாம் பாருங்க. கல்வியவே ஒரு கல்வியை கல்வியாக நினைத்துக் கொண்டு முற்றுளி உதவி முன்முன் கொடுத்து பிரச்சனையே முடியாத கற்றல் என்று சொல்ல வருவதை பார்த்த மாணவ செல்வம் எந்த ஆற்றல் மிக்கவர்கள் என்று அவருடைய சூரட்டி பராகை பார்த்தவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா பெண் பார்ப்பட எல்லா பெண் பார்ப்பட குறுந்தவையிலிருந்து வெள்ளிக்கிழமை வந்து அப்படி பார்க்கறது அப்பையா இருந்து அப்பையா தெரியாம யாரும் இருக்க முடியாது. ஒற்றை இருந்தது ரொம்ப கடினம். ஆத்திச்சூடி எழுதியவர், மூதுரையை பாடியவர், நல்வழியை பேசியவர், ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாளும் பொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் பார்க்க வேண்டாம். அப்படியா இருக்காங்க மாணவர்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மாதா பிதா புது தெய்வம், அவர் தினம் தினம் தொழுதிட வேண்டும். இப்ப பையன் அப்படி பண்றா, எங்க பையன், எங்களுடைய பையன் மாதா பிதா கூகுள் தெய்வம் சார். குரு அப்பா வந்துட்டா, குரு எப்படிப்பட்டது? கருத்தரங்கம் நடைபெறுகிறது.
இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட ஒரு காதல் அறிஞர் காதல் 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 இல்லையா சாதல் சாதலன் பாரதியார். காதல் என்ன பொண்ணு யாரு தெரியுமா? டாக்டர் வாசுகுமாரிக்கு சொல்லுவார் ரொம்ப அருமையா, காதல் என்பது உலகத்தின் நல்லது, உள்ளத்திற்கு நல்லது, ஏன் அந்த உலகத்திற்கே நல்லது. அந்த காதல் எந்த காதல் மீதி தமிழ் காதல் மொழி படித்துக் கொள்ங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க உலகத்தில், உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா உதயப்பாளர் சொன்ன மூணு பேர் படிக்கணும். மூணு பேர் படம் கண்டி கிடையாம அப்படியே இருக்கும், பிரிச்சே தான் இருக்கும். சப்போஸ் சென்டர் பெரிய விஷயம் கேட்கறவங்க தான் பெரிய விஷயம். கச்சரி ஓரறிவும் அவுட் இருக்கும், ஐந்தறிவும் நிலைக்கு வேணா அது உங்களோட டவுட். அன்னை முத்தமிழுக்கும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஸ்ரீ மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை தமிழ் துறையில் ஒரு பெரிய விழாவானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே தேசிய கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்தில் தமிழ் இலக்கியங்களில் மகளிர் என்கின்ற பொறுமையில் பேராசிரியர் முனைவர் சிவராஜ் ஐயா அவர்கள் இஸ்லாமிய கல்லூரியிலிருந்து வருகை தந்து பெரும் சிறப்புரை ஆற்றினார். மற்றும் முனைவர் விஷ்ணுகுமாரன் ஐயா அவர்களும் இந்த விழாவிலே சிறப்பு பெற்று பேருரை ஆற்றினார். இந்த விழாவின் வாயிலாக படிக்கின்ற பிள்ளைகள் வெறும் ஏட்டை மட்டுமே நம்பி தன் வாழ்க்கையை பயணித்து விடக்கூடாது என்பதற்காகவும் சமூகத்திலே எவ்வாறெல்லாம் பெண்கள் மேன்மேலும் பெரும் துறைகளில் பங்கு பெற்று வளர்ந்து இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த கல்லூரியிலே தமிழ் துறையிலே இந்த ஒரு விழாவானது தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பெருந்தகையாக வந்த சிவராஜ் ஐயா அவர்கள் வீர மகளிர் என்பவர்கள் யார் என்று ஒரு அழகான பாடலோடு எடுத்துரைத்தார். சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல தற்கால இலக்கியங்களிலும் எங்கு அழகான பண்போடு ஒரு பெண்ணானவள் சமூகத்தை நேசிக்கின்றாளோ அங்கெல்லாம் வாழ்கின்ற பெண்கள் வீரப்பெண்கள் என்று அழகாக எடுத்துரைத்தார். இந்த உரையை கேட்ட என் தமிழ் துறையினுடைய மாணவிகள், பிற ஆசிரியர்கள் மற்றும் பிற துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் பெரும் மகிழ்ச்சியோடு அந்த கருத்தரங்களே மூழ்கி போய் தெளித்து கொண்டிருந்தார்கள். திராவிடன் பல்கலைக்கழகத்தில் வருகை புரிந்திருந்த விஷ்ணுகுமாரன் ஐயா அவர்கள் மொழி என்பது எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய விழி என்கின்ற பொருண்மையில் அற்புதமாக ஒரு பேருரை ஆற்றினார். தமிழோடு உடன் பிறந்த பிறத்துறை மொழிகளும் தமிழ் மட்டுமின்றி பிற மொழிகள் எவ்வாறு இந்த சமூகத்திலே ஒரு மனிதனை வளர்த்தெடுக்கிறது, மூத்த மொழியாக விளங்கக்கூடிய தமிழை கற்கின்ற மாணவிகள் எப்படி இன்புற்று இலக்கண நெறியோடு பிழையின்றி பேசவும் எழுதவும் சமூகத்திலே உரையாடவும் வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அற்புதமாக உரையாற்றினார். இந்த உரையின் வாயிலாக தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல பிறத்துறைகளிலும் சமூகத்திலே பெண்கள் எப்படியெல்லாம் தாங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதமும் நடைபெற்றது. அந்த கருத்து விவாதத்திலே பங்கு பெற்று ஏராளமான கேள்விகளோடு தங்கள் ஐயத்தை போக்கிக் கொண்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ மூகாம்பிகை கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறையினுடைய மூத்த பேராசிரியர் கா முனைவர் கா காந்தி அவர்கள், முனைவர் தாமு ஆனந்த் அவர்கள் மற்றும் பிற பெண்பார் ஆண்பார் பேராசிரியர் அத்தனை பேருக்கும் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.